ஒடிஷாவிலிருந்து ரயில்கள் மூலம் கொண்டுவரப்பட்ட மருத்துவ பயன்பாட்டிற்கான ஆக்ஸிஜனை திருச்சி தஞ்சை பெரம்பலூர் அரியலூர் நாகை திருவாரூர் கும்பகோணம் மயிலாடுதுறை மற்றும் கரூர் உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு பிரித்து அனுப்பும் பணியை மாநில ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு தொடங்கி வைத்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திருச்சி மாவட்டத்தில் தேவைக்கு ஏற்ற அளவில் ஆக்ஸிஜன் கையிருப்பில் உள்ளதாகவும் கொரோனா தொற்று குறைந்து மருத்துவமனைகளில் படுக்கைகள் காலியாகி வருவதாகவும் தெரிவித்தார் மாநிலத்தில் தடுப்பூசிக்கான தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார் கிராமப்புறங்களில் உள்ள மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் கொரோனா தொற்றின் மூன்றாவது அலையை எதிர்கொள்ளும் வகையில் ஆயத்த நிலையில் தமிழகம் இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் திருச்சியில் மூன்று இடங்களில் ஆக்ஸிஜன் உற்பத்தி மையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கான ஆக்சிஜன் தேவை அதிகரித்துள்ள நிலையில் தமிழகத்தில் ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்க ஒடிஷாவிலிருந்து நான்கு டேங்கர்களில் எண்பது டன் மருத்துவ பயன்பாட்டிற்கான திரவ ஆக்சிஜனை ஏற்றி வந்த ரயில் திருச்சி வந்தடைந்தது